என்னுடைய ஊரைச் சேர்ந்தவர் இயக்குனர் பூபதி பாண்டியன். நிறைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வந்து சரியான படங்கள் அமையாமல் ஒரு சின்ன கேப் இருக்க சமயத்தில் நடிகர் விமலை வைத்து மன்னர் வகைரா அப்படிங்கிற ஒரு படத்தை ஆரம்பித்து அதனுடைய தயாரிப்பாளர் திருப்பூர் கணேசன் அவர்கள் ஒரு பாதி படம் எடுத்து முடிச்சிருக்காங்க. அந்த டயத்தில் அவங்கள்ட்ட மேற்கொண்டு அந்த படத்தை தொடர்வதற்கு வழி இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா, அதற்கு முன்பு விமல் நடித்த ஒரு 8 படங்கள், நேற்று இன்று, ஜன்னல் ஓரம், புலிவால், இஷ்டம், நிறைய படம் இப்படி சொல்லிட்டே போகலாம், ஜன்னல் ஓரம், மாப்பிள சிங்கம், இப்படி ஒரு 8 படம் வந்து அட்டர் ஃப்ளாப்பு. நம்ம தயாரிப்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன் அவர்கள் தயாரித்த ஒரு ஊரில் ரெண்டு ராஜா, இப்படி எல்லா படமும், அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பில் யாரும் படம் எடுக்கல. அஞ்சலேன்னு ஒரு படம் உட்பட எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 8 படம் தொடர்ந்து அட்டர் ஃப்ளாப்பு. விமலுக்கு மார்க்கெட் இல்லை, விமலை வைத்து படம் தயாரிப்பதற்கு எந்த தயாரிப்பாளர்களும் முன்வரவில்லை. அன்னைக்கு என்னுடைய நண்பர் பூபதி பாண்டியன் கேட்டுக்கொண்டதன் பேரில் விமல் எனக்கு வந்து அறிமுகமாகிறாரு. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமாக இப்படி இந்த ஒரு படம் பூபதி பாண்டியன் டைரக்ஷனில் வந்தால் எப்படி இருக்கும், எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், விநியோகஸ்தர்கள்ட்ட எப்படி வரவேற்பு இருக்கும், திரையரங்கில் எப்படி இருக்கும், அதுக்கு ஓப்பனிங், இதெல்லாம் என்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்தார். ஒரு நட்பாக பழகினார். அப்போ எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த படம் பெண்டிங்கில் கிடக்கு, நான் எடுத்து எதை பொழைச்சிக்குவேன், இந்த படம் வெளிவந்தால் எனக்கு மார்க்கெட் நல்லா வரும், என்னை வைத்து படம் தயாரிப்பதற்கு தயாரிப்பாளர்கள் தயங்குகிறார்கள், எனவே நானே ஒரு சொந்தமாக ஒரு முயற்சி எடுக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவர் விரும்பி கேட்டுக்கிட்டதுனால, ஒரு நடிகர் எப்படியா இருந்தாலும் நாளை மணிக்கே ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 படம் அவருக்கு அமையும், ஏதோ ஒரு வகையில் அவர் பொழைச்சிக்குவார், நம்ம கொடுக்குற பணத்துக்கும் பங்கம் இருக்காது என்கிற அடிப்படையில் என்னுடைய நண்பர் திரு கோபி, அந்த கோபின்றவர் நான் கப்பலில் இன்ஜினியராக இருக்கேன், அவர் கப்பலில் கேப்டனாக இருந்தார், ஒரு கப்பலில் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அறிமுகம், இருவருமே தற்போது கப்பல் துறை சார்ந்த தொழில் செய்து வருகிறோம். அதனால் அவர்கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் எனக்காக, என்னுடைய வேண்டுகோளுக்காக ஒரு 5 கோடி ரூபாய் சிறுக சிறுக படப்பிடிப்பிற்கு தேவையான பணத்தை அவருக்கு உதவி செய்து கொண்டே வந்தார். இது 2016 இந்த ஸ்டோரி நடக்குது. இப்போ சமீபத்தில் அந்த கோபி கம்ப்ளைண்ட் கொடுத்தார், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதில் நான் வந்து ஒன்லி அறிமுகப்படுத்தினதும் சரி, அந்த படத்துடைய படப்பிடிப்பிற்கோ வேறு எந்த வியாபாரத்திலோ நாங்கள் தலையிடவில்லை, எங்களுக்கு அதற்கான நேரமும் இல்லை. அந்த படப்பிடிப்பு நடந்த பெரும்பாலான சமயங்களில் நான் வந்து நடுக்கடலில் கப்பலில் இருந்திருக்கிறேன். கப்பலில் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு வெளிநாடு போனால் பாஸ்போர்ட்டில் இமிக்ரேஷன் சீல் இருக்குமோ, அதேமாதிரி கப்பல் துறைக்கென்று சில டாக்குமெண்ட் இருக்குது, அதில் சீல் இருக்குது, இமிக்ரேஷனில் பாஸ்போர்ட்டில் சீல் இருக்குது. அந்த படப்பிடிப்பில் நாங்கள் ஒரு நாள் கூட கலந்து கொண்டது கிடையாது. அந்த படத்தினுடைய வருவாய் என்ன வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் 2017 August 30 அவருடைய பிறந்த நாள் விழா வைத்திருக்கிறேன், சென்னை சாலிகிராமம் சிகரம் மினி ஹாலில் நீங்கள் வரணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. நானும் கலந்து கொண்டேன், என்னுடைய நண்பர் கோபி என்பவரும் கலந்து கொண்டார். திரைத்துறையை சார்ந்த குறைந்தது ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் அன்று கலந்து கொண்டார்கள். அந்த மேடையில் சர்க்குணம், கஞ்சா கருப்பு போன்ற களவாணி கூட்டணி யாராலும் இருந்தாங்களோ, சூரி உட்பட அவர்களை மேடையில் வைத்து கொண்டு இந்த மன்னர் வகைரா தயாரிப்பிற்கு பிறகு களவாணி 2 என்ற படத்தை நான் தயாரிக்க இருக்கிறேன் என்று அவர் அறிவித்தார். இந்த செய்தி அடுத்த நாள் நிறைய அன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் வைக்கல, அவர் நண்பர்கள் முன்னிலையில், திரைத்துறை பிரபலங்கள் முன்னிலையில் அறிவித்ததுனால அந்த செய்தி வந்து அடுத்த நாள் அவர் நிறைய பேர் இன்டர்வியூவாக சொன்னார். நிறைய கூகுளில் கூட இருக்குது, நீங்கள் இன்னும் பார்க்கலாம், களவாணி 2 விமல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு. நான் அந்த மீட்டிங்க்கு போனேன், சர்க்குணம் முன்னிலையில் அறிவிக்கிறாரு, டைரக்டர் எதுவும் மறுப்பு தெரிவிக்கலை, எல்லோரும் அப்ளாஸ் பண்ணுறாங்க, அதை நான் பெரிதாக நம்பினேன். 2 மாதங்கள் கழித்து அப்போ மன்னர் வகையரோட இறுதிக்கட்ட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, படத்திற்கு ஒரு சின்ன வரவேற்பு இருக்குது, அதை நம்பி சரி அதுக்கப்புறம் களவாணி, களவாணி ஒரு வெற்றி கூட்டணி, எப்பயுமே பார்ட் 2 எடுக்கும் பொழுது அதற்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும், அதை நம்பி அவர் என்கிட்ட என்ன சொல்கிறார், இந்த படத்துடைய காப்பி ரைட்ஸை நீங்கள் ஒரு 6 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிங்க, நான் வந்து குறுகிய காலத்தில் எடுத்து கொடுத்துறேன், உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்னு சொன்னதை நம்பி நான் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவருக்கு 1.5 கோடி ரூபாய் முன்பணம் கொடுத்து அதற்குரிய ரசீதையும் வாங்கி கொண்டேன். மன்னர் வகைற படம் ரிலீஸு, ரிலீஸ் சமயத்தில் வர வேண்டிய பணத்தை முழுவதும் இவர் ஏற்கனவே கடன் வாங்கி வைத்திருந்த மதுரை அன்புச்செழியன், அழகர், எல்லம்மம் முரளி, அல்தாஃப், சுரபி மோகன் இவங்ககிட்டலாம் இவருக்கு மார்க்கெட் இல்லாதனால கடந்த அந்த படம் வரத்துக்கு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரிசை கடன் வாங்கி வச்சுருக்கார். இவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் மிகவும் வலுவானவர்கள். இவர்களை பற்றி, இவர்களுடைய செல்வாக்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, படம் வாங்கியிருந்த தமிழ்நாடு விநியோகஸ்தரிடம் எங்கள் கடனை அடைத்தால் மட்டுமே இந்த படம் திரைக்கு வரும் என்று சொல்லிவிட்டார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாடு விநியோகஸ்தர் கொடுக்க வேண்டிய பணத்தில் இந்த கடனை அடைத்து விட்டதால் தயாரிப்பாளர் கோபிக்கு விமலால் பணம் கொடுக்க முடியவில்லை. இப்படி ஒரு சிக்கல் இருக்கிற சூழ்நிலையில் அவர் களவாணி 2 படத்தை தொடங்காமல் அந்த பொறுப்பை இயக்குனர் சர்க்குணத்திலுமே வழங்கிவிட்டார், சர்க்குணம் படத்தை ஆரம்பிச்சிட்டார். அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், நான் கொடுத்த 1.5 கோடி என்ன ஆகிறது, என் பணத்தை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது இந்த படத்தில் எனக்கு 1.5 கோடி ரூபாய் சம்பளம் பேசியிருக்காங்க, சர்க்குணம் என்னுடைய நண்பர், திரைத்துறையில் எனக்கு வழிகாட்டியவர்,
அவருக்காக அந்த படத்தை நான் தயாரித்து கொடுக்கிறேன், சாரி நடித்து கொடுக்கிறேன். படம் வெளியாகும் போது எனக்கு 1.5 கோடி ரூபாய் சம்பளம் தருவதாக உறுதியளித்திருக்கிறார். படம் வெளியீட்டிற்கு முன்பு உங்கள் பணத்தை நான் கொடுத்து விடுவேன் என்று என்னிடம் உத்தரவாதம் கொடுத்தார். அதனை நம்பி படப்பிடிப்பு முழுவதும் நான் அமைதி காத்தேன். படம் வெளியீட்டிற்கு தேதி குறிக்கப்பட்ட அதுக்கு பிறகு நான் விமலை அணுகியினுடைய பணத்தை கேட்டேன், சரியான பதில் இல்லை. உடனடியாக என்னுடைய ஒப்பந்தத்தை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி களவாணி 2 படத்தை வெளியிடக்கூடாது என்று தடை உத்தரவு பெற்றேன். உடனடியாக சர்க்குணம் இதே கமிஷனர் ஆஃபீஸில் என் மீது புகார் கொடுத்து நான் தயாரித்த படத்திற்கு சிங்காரவேலன் இடையூறு செய்கிறார் என்று புகார் கொடுத்தார். நான் என்னிடம் உள்ள ஆவணங்களை கொண்டு வந்து இதே கமிஷனர் அலுவலகத்தில் காட்டினேன். அதே விசாரித்தார்கள் அதிகாரிகள். விமல் மீது தவறு இருப்பதை உணர்ந்து கொண்டு விமலை உடனடியாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அழைத்தார்கள். இந்த போலீஸ் விசாரணைக்கு பயந்த விமல் உடனடியாக ஒரு அரசியல் பெரும்புள்ளியை தொடர்பு கொண்டு, நாங்கள் சமாதானமாக போய்விடுகிறோம், சிங்காரவேலன் பணத்தை விரைவில் கொடுத்து விடுகிறேன், அல்லது 2 படங்களில் நான் அவருக்கு நடித்து கொடுத்து விடுகிறேன், ஏதோ ஒன்று செய்கிறேன், என்னை காப்பாடுங்கள் என்று கெஞ்சியதால் அந்த பிரபல புள்ளி என்னிடம் கேட்டுக்கொண்டதால் அவர்கள் முன்னிலையில் ஒரு சமரச ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அன்றைக்கு மீடியா முன்பு அறிவித்தோம். அது அனைத்து பத்திரிகைகளிலும் அன்று செய்தியாக வந்தது. இது தினத்தந்தியில் வந்திருக்குது, மாலை மலரில் வந்திருக்குது, எல்லா பேப்பரில் எனக்கு வந்தது. நானும் விமலும் ஒப்பந்தம் செய்து கொண்டு அதுக்கான ஆதாரங்களை உங்களை அனுப்பி வைக்கிறேன். அன்றைக்கு அது எல்லா பேப்பரிலும் வந்தது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் 2019 அந்த கடனை அடைப்பதாக சொல்லிவிட்டு காலம் கடத்தி கொண்டே வந்தவர் கொரோனா ஊரடங்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். கொரோனா ஊரடங்கு முடியும் பொழுது ஒன்று படத்தில் நடித்து தாருங்கள் இல்லது பணத்தை தாருங்கள் என்று சொன்ன பொழுது சரியான பதில் அவரிடமிருந்து வரவில்லை. உடனடியாக நான் வழக்கறிஞர் இன்ஃபன்ட் தினேஷ் என்பவரை தொடர்பு கொண்டேன். அந்த இன்ஃபன்ட் தினேஷ் அதுவரை விமலுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது, எங்குமே அவர் மறுக்கவில்லை. தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் புகார் கொடுத்தபோது கூட நான் பணத்தை எப்படியாவது கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி வந்தார். இடையில் இந்த இன்ஃபன்ட் தினேஷை நான் சென்று அணுகுகிறேன். அந்த இன்ஃபன்ட் தினேஷ்க்கு ஒரு வரலாறு இருக்குது, நான் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த இன்ஃபன்ட் தினேஷ்கிட்ட இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லி இதை செக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசி பணத்தை தர்றேன்ட்டு இவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் ஒரு கட்டணத்தை அவருடைய சார்ஜாக சொன்னார். அதற்காக ஒரு முன்பணம் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன். என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த இன்ஃபன்ட் தினேஷ் அக்கௌண்ட்டுக்கு முன்பணம் அனுப்பியிருக்கிறேன், லீகல் சார்ஜஸ்னு போட்டேன். 10 நாள் கழித்து இன்ஃபன்ட் தினேஷ் சார் பேப்பர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னவர், விமல்கிட்ட வந்து நான் உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி உங்களுடைய பணத்தை பெற்றுத்தருகிறேன், நீதிமன்றம் சென்றால் பல வருடங்கள் இழுக்கும் என்று சொன்னார். எங்களுக்கு குறுக்கு வழியில் என்றைக்கும் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் விமல் ஒரு செலிபிரிட்டி, ஒரு நடிகர். நாம் ஏதாவது கட்ட பஞ்சாயத்து செய்து அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால், அவர் ஏதாவது செய்து கொண்டு விட்டால் அந்த பழியையும் அதனால் ஏற்படுகிற சட்ட சிக்கல்களையும் நம்மால் தாங்க முடியாது என்று கருதி எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை. நாங்கள் நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதன் பிறகு இன்ஃபன்ட் தினேஷிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. 1-2 மாதங்கள் கழித்து இதே இன்ஃபன்ட் தினேஷ் விமலுக்கு அட்வொகேட்டாக மாறிவிட்டார். இது வழக்கறிஞர்கள் சட்டத்திற்கே எதிரானது. வழக்கறிஞர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, ஒரு வாதிக்கிட்ட காசு வாங்கிட்டு பிரதிவாதிக்கு ஆஜராக கூடாதுன்னு. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட இங்கே விமல் புகார் தெரிவித்த போது என்னை பற்றிய அதிகப்படியான குற்றச்சாட்டுகளை அந்த வழக்கறிஞர் தான் செய்திருப்பார். அந்த வழக்கறிஞர் என்னிடம் பணம் பெற்றுக்கொண்டதற்கான ஆதாரம் இதோ இருக்கிறது, நான் அக்கௌண்டில் அனுப்பியிருக்கேன். அவர் மீது சென்னை பார் கவுன்சிலில் அவருக்கு தடை விதிக்க வேண்டும், வழக்கறிஞராக செயல்படுவதற்கு அவருக்கு தகுதி இல்லை என்று பார் கவுன்சிலில் புகார் கொடுத்து அவர்கள் அதை நம்பர் செய்து விரைவில் விசாரிக்க உள்ளார்கள். இந்த இன்ஃபன்ட் தினேஷ் அவர்கள் அவர்னால தான் இன்றைக்கி விமல் இந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறார். ஏன் அந்த வழக்கறிஞர் மேட்டர் இங்கே அழுத்தி சொல்கிறேன்னா அதுக்கு சம்மந்தம் இருக்குது. இதே வழக்கறிஞர் தான் விஷ்ணு விஷால் சூரி மேட்ரு அதுலேயும் ஈடுபடுகிறவர். அதே வழக்கறிஞர் தான் வேந்தர் மூவிஸ் மதன் காணாமல் போன பிறகு வேந்தர் மூவிஸ் மதனுக்காக ஆஜராகி பாரிவேந்தருக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர். இந்த இன்ஃபன்ட் தினேஷ் முழுக்க முழுக்க தவறான கருத்துக்களை சொல்ல வைத்து சட்டத்தையும் மீடியாக்களையும் திசை திருப்பி அவருக்கு வருகிற அந்த வாதிகளை காப்பாற்றுவதே தொடர் வேலையாக இருக்கிறது. இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு காலையில் தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தி, இது மாதிரி சூரி மேட்டர் இதை விசாரித்தாங்க, காவல்துறையில் அவரால் உரிய பதிலை கொடுக்க முடியவில்லை, உரிய ஆவணங்களை காட்ட முடியவில்லை, சினிமா காமெடி போல இருந்தது என்று இன்றைக்கு தினத்தந்தியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வழக்கறிஞர் தவறான தகவல்களை சொல்ல வைக்கிறார், அதற்கு ஆதாரம் இல்லை. நான் இன்றைக்கு கொடுத்திருக்கிற புகாருக்கு உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறேன். என்ன அக்ரிமெண்ட் போட்டோம், என்ன ரிசிப்ட் வாங்கினோம், என்ன சமரச பேச்சு நடந்தது, கமிஷனர் ஆஃபீஸில் என்னைக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கு அனுப்பிச்ச லெட்டர்,
அனைத்து ஆதாரங்களையும் இத்துடன் நான் இணைத்துள்ளேன். எனவே இன்றைக்கு நாங்கள் புகார் கொடுத்திருக்கிற ஆணையாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் பணத்தை பெற்றுத்தருவார் என்று உறுதியாக நம்புகிறோம். விமல் வந்து ஒரு பேட்டியில் இங்கே சொன்னார், 8 கோடி ரூபாய் லாபம் வந்தது அப்படின்னு. 2014 பிறகு வெளிவந்த இந்த 8 ஆண்டு காலங்களில் ஒரு படம் கூட 8 லட்சம் ரூபாய் பணத்தை சம்பாதிக்கவில்லை. அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் வீடு சொத்தை இழந்து தான் ஓடியிருக்கிறார்கள். சமீபத்தில் வெளிவந்த கன்னிராசி படத்தின் தயாரிப்பாளர் கூட சென்னையில் இருந்த 2 வீடுகளை விற்றுவிட்டார். மன்னர் வகையறை எடுத்து இவருக்கே நஷ்டம், இவரே லாக்கில் இருக்கார். சர்க்குணம் கலவாணி 2 எடுத்துட்டு இன்றைக்கி மேற்கொண்டு படம் தயாரிக்க முடியாத ஒரு சூழலில், சிக்கலில் அவர் தயாரித்த எங்கள் பாட்டன் சொத்து படத்தை கூட வெளியிட முடியாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நிலைமை. இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு 8 கோடி ரூபாய் ஏதோ லாபம் வந்ததாகவும், அந்த பணத்தை நான் மடைமாற்றி எடுத்து சென்று விட்டதாகவும், அனைத்திற்கும் காரணம் சிங்காரவேலன் என்று சொல்வதும் ஒருவருக்கை சோற்றில் ஒரு முழு பூசணிக்காயை மறைப்பதற்கு சமமானது என்பதை உங்களிடத்தில் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். விமல் அவர்கள் அவரை நம்பி இப்போ ஒரு 10 பேர் படம் எடுத்திருக்காங்க. ஒரு படம் கூட இன்றைக்கி வெளியிடுவதற்கு எந்த விநியோகஸ்தரும் தயாராக இல்லை. ஏனென்றால் நான் சொல்கிற எல்லா சம்பவமும் சில விநியோகஸ்தர்கள் முன்னிலையில் தான் நடந்திருக்கேன். நான் வச்சுருக்க டாக்குமெண்ட்டில் விட்னஸ் போட்டதே நிறைய விநியோகஸ்தர்கள் தான். அப்போது இன்றைக்கி யாரும் அந்த அவருடைய படங்களை, இவருடைய இந்த குணமறிந்து படங்களை வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. இதனால் நிறைய தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தயாரிப்பாளர்களுடைய நலன் கருதி இவரை வச்சு படம் எடுத்திருக்க தயாரிப்பாளர்கள் அந்த படங்களை சுமூகமாக வெளியிட வேண்டும், அதன் மூலம் அவர்கள் போட்ட காசை எடுக்க வேண்டும் என்று விமல் நினைப்பாரே ஆனால் உடனடியாக தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகி அவர்கள் காட்டுகிற வழியில் சென்று பிரச்சனையை தீர்த்து கொள்வது அவருக்கும் சுமூகமாக இருக்கும், அவருக்கு பணம் கொடுத்தவர்களும் சுமூகமாக இருக்கும் என்ற வேண்டுகோளையும் உங்கள் முன்னால் நான் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நான் சீஃப் இன்ஜினியராக இருந்தேன் அந்த பீரியடில், இப்போ நானே ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஷிப்பிங்கில். எந்த மன உளைச்சலுக்கும் நாங்கள் ஆளாக்கவில்லை. திட்டமிட்ட போய் நாங்கள் அவரை தட்டி கொடுத்து திட்டமிட்ட போய் ஏனென்றால் ஏத்ரிவி சினிமாஸ் என்ற நிறுவனத்தை நாங்கள் தூக்கச் சொல்லவில்லை. ஏத்ரிவி சினிமாஸ் என்ற நிறுவனத்தை துவக்கிய பின்பு அந்த படத்தை கணேசன் என்பவரிடம் இருந்து அவர் ஒப்பந்தம் செய்த பிறகுதான் எங்களையே தொடர்பு கொள்ள வருகிறார். நாங்கள் சொல்லவே இல்லை. இவர் வந்து கம்பெனி ஆரம்பித்த வருஷம் 2016. நான் 2005 தொல் திருமாவளவன் அவர்களை விட்டு அன்பு தோழி என்ற படத்தை தயாரித்தவன். தொல் திருமாவளவன் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் ஒரு படம் நடித்தார், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படத்தை தயாரித்ததே நான். 2005 என்னுடைய சிறு வயதிலே படத்தை தயாரித்து வெளியிட்டவன். அதன் பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த லிங்கா உள்ளிட்ட பெரிய படங்களை விநியோகம் செய்தவன். வேந்தர் மூவிஸ் மதனுடன் நெருக்கமாக பழகியவன். பல படங்களில் விநியோகத்தில் அவர் கூட இருந்தவன். ஸோ எனக்கு எல்லா விநியோகமும் தெரியும், தயாரிப்பு தெரியும். எனக்கே தொழில் தெரியும்போது நான் ஏன் விமலை வைத்து படம் தயாரிக்க வேண்டும்? ஏன் விமல் பெயரில் அந்த கம்பெனியை தூக்க வேண்டும்? எனக்கே கம்பெனி இருக்கு, நானே என் பெயரில் செய்து விடுவேன். நல்லது கெட்டது என்னோட போகும், நான் ஏன் அதில் ஈடுபடணும்? இது வடிகட்டிய போய் ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், கணேசன் என்பவரிடமிருந்து இவர் அந்த படத்தை அண்டர்டேக் பண்ணுறார். அந்த வரைக்கும் கணேசன் 17 நாள் ஷூட்டிங் பண்ணியிருக்கார். அந்த படத்துக்கு 1.5 கோடி செலவு பண்ணியிருக்கிறார். மன்னர் வகையறை படத்தை மேற்கொண்டு தான் தயாரித்து விட்டு படம் வெளியாகும் முன்பு உங்களுக்கு பணம் தருகிறேன் ஒப்பந்தம் போட அந்த படத்தை வாங்குறார். படம் வெளியாகும் முன்பு அவருக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. உடனடியாக கணேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த படம் வெளியாகக்கூடாது என்று தடை கூறுகிறார். அதோடைய அஃபிடவிட்டை உங்களுக்கு நான் மெயில் அனுப்பி வைக்கிறேன். அதில் கணேசன் தெளிவாக சொல்கிறார், விமல் அவர்கள் என்னை அணுகி தான் படம் தயாரிக்க விருப்பப்படுவதாகவும் தன் மார்க்கெட்டை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இந்த படத்தை என்னிடம் கேட்டார், நான் கொடுத்தேன் என்று அந்த அஃபிடவிட்டை குறிப்பிடுகிறார். அதற்கு கவுண்டர் அஃபிடவிட் போடுறார் விமல். அந்த கவுண்டர் அஃபிடவிட்டில் சொல்கிறாரு, இந்த படத்தை நான் வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அண்டர்டேக் பண்ணேன். இதற்காக நான் கோபி என்பவரிடம் அன்னைக்கு தேதிக்கு படம் ரிலீஸ் வரைக்கும் 5 கோடி சொல்கிறார் கோபி. ரிலீஸ் முடி 4.90. இதுவரை நான் கோபியிடம் 4.90 கோடி கடன் வாங்கியிருக்கிறேன். கோபி என்னுடைய அதில் ஒரு இடத்தில் கூட என் பெயரை குறிப்பிடவில்லை. கோபி என்பவரிடம் 4.90 கோடி கடன் வாங்கியிருக்கிறேன். பட வெளியீடு நெருங்கிவிட்டது. 11th ஹவரில் அவர் கேஸ் போடுறாரு, இந்த படம் எனக்கு நஷ்டத்தை தான் உண்டு பண்ணும்,
லாபம் வந்தால் நான் செலுத்துகிறேன், தற்போது கோபிக்கு கூட பணம் கொடுப்பதற்கு எனக்கு வழி இல்லை என்று கவுண்டர் அஃபிடேவிட்டில் தெரிவித்து அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, நீ படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோ, ஸ்டே கிடையாது, வாரம் வாரம் கொண்டு வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுன்றாரு. 5 வாரம் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் அதை சப்மிட் பண்ணுறாங்க. அதில் கடைசி அஃபிடேவிட்டில் இந்த படம் விமலுக்கு மோசம், நஷ்டம், பெருத்த நஷ்டம், அதனால் கணேசனுக்கு கொடுக்க முடியாது என்று வழக்கை மூடி வைத்து விட்டார்கள். இதே விமல் அஃபிடேவிட் போட்டிருக்கார். அதற்கு பிறகு ஜனவரி 28 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மேட்டர்லாம் மார்ச் வரையும் போகுது. மே 1 ஜி தமிழில் இந்த படத்துடைய தொலைக்காட்சி உரிமையை ஒளிபரப்ப இருக்கிறோம் என்று அவர்கள் விளம்பரம் போடுகிறார்கள். அப்போது இதே கணேசன் மறுபடியும் நீதிமன்றத்தை அணுகி அந்த படத்தை சேட்டலைட்டு ஒளிபரப்பு ஆகக்கூடாது, எனக்கு பணம் வரணும், ஸ்டே கேட்குறாரு. நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருது. ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது கொஞ்சமாவது செட்டில் பண்ணணும், அவர் உன்னிமகள் கூட கொடுத்துருக்காரு, உனக்கு ஒரு பேர் கிடைக்குது, நீ ஒரு தயாரிப்பாளர் ஆகிட்ட, உன் பேரில் சென்சார் வந்துருச்சு, ஏதாவது செய்யணும்னு சொல்லும் பொழுது விமல் உடனடியே அவருடைய காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு காம்ப்ரமைஸ் லீடு போடுறார். அந்த காம்ப்ரமைஸ் லீடு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓராண்டு காலத்திற்குள் உங்களுக்கு 1.5 கோடி ரூபாயை கொடுத்து விடுகிறேன், இந்த படம் வெளியானதற்கு பிறகு உள்ள தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மற்ற மொழி உரிமைகளையும் உங்களிடமே தந்து விடுகிறேன்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துட்டு, ஜெமினி லேபும் உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு சொத்துக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸோ, அது மாதிரி சினிமாவுக்கு லேப், லேபில் ஒரு படத்தை எடுத்தால் அதோடய ஜாதகமே வெளிவரும், இந்த படம் யாருக்கு என்றைக்கு கைமாறுனுச்சுன்னு. அந்த அஃபிடேவிட் போட்ட அதே நாளில் படத்துடைய மற்ற உரிமைகள் அந்த கணேசனுக்கே போயிடுச்சு, தெலுங்கு டப்பிங், கன்னட உரிமைகள் எல்லாம். ஆனால் கணேசனுக்கு சொன்ன மாதிரி பணம் இன்று வரை கொடுக்கவில்லை. இடையில் கொரோனாவினால் அந்த கணேசன் இறந்து விட்டார். கணேசன் இறந்து விட்டதை பயன்படுத்தி இவர் தவறான டாக்குமெண்ட்டுகளை உருவாக்கி தெலுங்கு ரைட்ஸை சமீபத்தில் வித்துட்டார். மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றி விட்டார். அவருக்கு இல்லாத ஒரு காப்பிரைட் உரிமையை, இது சம்பந்தமாக புகார் கொடுப்பதற்கு நாளை அவருடைய கணேசனுடைய வாரிஸ் என்று சொல்லப்படுகிறவருடைய அவருடைய பொண்ணு நாளைக்கு வராங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. நான் சொன்ன அவ்வளோ பேப்பரை எடுத்துக்கிட்டு அவங்க நாளைக்கு உங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க, நான் சொன்ன விவரங்களை அவர்கள் சப்மிட் பண்ணுவார்கள். முழுக்க முழுக்க மோசடி. 10க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்களில் காசோலை மோசடி வழக்கு இந்த விமல் மீது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் சினிமாவிலுள்ள மிகப்பெரிய பிரபலங்களை விசாரித்துக் கொள்ளலாம். நான் சொல்கிறதுலாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. மதுரை அன்புச்செழியன், அழகர், லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் திரு முரளிதரன், இவங்ககிட்ட தான் கேளுங்க. எல்லாருக்கிட்டையும் கடன் 80 லட்சம் 70 லட்சம், எல்லாருக்கும் பாதிக்கு பாதி கூட கொடுக்கல. அதுவும் இந்த மன்னர் வகையில் வந்த வருமானத்தை எடுத்து கொடுத்தார். படம் நீங்கள் சொன்னீங்க 4.5 கோடி பட்ஜெட் என்று, இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது 5.5 கோடி பட்ஜெட் என்று ஆரம்பிக்கப்பட்டது. இதை நான் சொல்லலை, இந்த படத்தை ஆரம்பிக்க இருந்தது எஸ்கே பார்ட்டிஸ் மதன். இந்த மதன் மன்னர் வகையருடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசின வீடியோ இன்னும் யூடியூப்பில் இருக்குது. மதன் சொல்கிறார், இந்த கதையை என்கிட்ட தான் விமல் அழைச்சிட்டு வந்தார் பூபதி பாண்டியனை, நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், 8 கோடி ரூபா பட்ஜெட் வருங்கிறனால நான் அந்த படத்தை கை வைக்கல, விமலுக்கு மார்க்கெட் இல்லைன்னா அப்படின்னு சொன்னது இன்னமும் யூடியூப்பில் இருக்குது. இந்த கணேசன் ஒரு 1.5 கோடி செலவு பண்ணி 17 நாள் ஷூட்டிங் பண்ணார். அந்த படத்தை அப்படியே தொடர்ச்சியாக எடுத்திருந்தால் ஒரு 4 கோடிக்குள்ளே மேற்கொண்டு 4 கோடியாக படம் முடிஞ்சிருக்கும். என்ன தவறு நடந்ததுன்னா, 17 நாள் ஷூட்டிங்கில் வைபவின்னு ஒரு நடிகை கதாநாயகி நடிக்கிறாங்க. அவங்க இருட்டறையில் முரட்டு குத்துன்னு படத்தில் நடிச்சிருக்காங்க, ஒரு சந்தான படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. டைரக்டர் சூஸ் பண்ணி வைக்கிறார். இவர் தயாரிப்பாளர்னா இவருக்குள்ள ஒரு அகம்பாவம் அகந்தை அந்த நடிகை வர சொல்கிறார். ரூமுக்குள்ளே ஏதோ பேசுகிறார் திடீர்னு அந்த நடிகை. இதெல்லாம் நடந்த உண்மை படத்தின் மேனேஜர்கிட்ட கேட்கணுங்க. நான் கேட்ட கேள்வியை கேளுங்க, நாளைக்கு விமல்கிட்ட 17 நாள் படப்பிடிப்பு முடிந்து விட்டது, 3/4 நேரம் படம் பார்க்கலாம், அந்த பொண்ணு வெளியில் போயிடுது. உடனே அடுத்து உடனே டைரக்டர் ஃபோன் பண்ணி என்னமா பிரச்சனை ஏதுமா பிரச்சனை, அந்த பொண்ணு சொல்லிடுது, இனிமேல் இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன், 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு போயிடுச்சு. உள்ள என்ன பேசினாருங்கிறத அடுத்த தடவை விமல் வந்தால் தயவுசெய்து நீங்கள் கேட்கணும். அதற்கு பிறகு என்ன ஆச்சு, தேவையில்லாமல் போய் ஆனந்தியை கமிட் பண்ணி அந்த 17 நாள் படப்பிடிப்பும் திரும்ப நடத்தப்பட்டது, அதற்கான செலவு 2 கோடி ரூபாய். நீ என்ன விஜயானி இல்லை விஜய் சேதுபதியா, நீ ஏன் மார்க்கெட் இல்லாமல் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்க, 8 படம் ஃப்ளாப்பு, உன்னைய வச்சு படம் எடுத்த 5 படம் எடுத்த திலீப் சுப்பராயனால் அடுத்து படம் தயாரிக்க முடியவில்லை, நேற்று இன்று என்று படம் எடுத்த பத்மா மகனால் அடுத்து படம் தயாரிக்க முடியவில்லை, மைக்கேல் ராயப்பன் மிகப்பெரிய கடனாளி ஆகிவிட்டார், சொல்லிக்கிட்டே போகலாம், 8 படம் வரிசை எடுத்தவங்களாம் காலி. நீ சொல்கிற இங்கே வந்து 8 கோடி ரூபாய் எனக்கு லாபம் வந்தது என்றால் நீயே உன்னை வைத்து தொடர்ச்சி படம் தயாரிக்கலாமே. இன்றைக்கு 5 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்து 8 கோடி ரூபாய் லாபம் வரும் என்று சொன்னால் அவர் தான் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ. இப்படி ஒரு பர்சன்டேஜ் விஜய் கூட கிடையாது. இந்நேரம் ஏஜிஎஸும் சத்யஜோதி தியாகராஜனும் விமலை வைத்து தான் படம் எடுப்பார்கள். ஏன் எடுக்கவில்லை, ஏன் விமலை அவரை வச்சு எடுத்து 3 மாதம் ஒரு படம் விட்டு 8 கோடி சம்பாதிக்கலாமே. எங்கே இருக்கிறது வியாபாரம், எங்கே இருக்கிறார்கள் விநியோகஸ்தர்கள். என் அக்கௌண்ட்டுக்கு வரவில்லை, நான் தான் சொல்லிட்டேன். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதுக்கு ஒரு அதற்கும் இதே போன்ற ஒரு கதை இருக்கிறது, அதையும் சொல்லிவிடுகிறேன். கோடம்பாக்கத்தில் இந்தியன் பேங்கில்
இவருக்கு அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். அதே பேங்க்கில் மேனேஜர் உங்களுக்கு தெரியும், ஒரு நடிகன்னா செலிபிரிட்டி பேங்குக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதோட மேனேஜர்னு செல்ஃபி எடுத்துக்குவாங்க. இவர் ஏத்ரிவி சினிமாஸ்னு அங்கே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கிறார். இவருக்கு பர்சனல் அக்கௌண்ட்டு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதன் பெயரில் ஒரு வீடு வாங்கி அங்கே குடியிருக்கிறார் சின்மய நகரில். இன்னொரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கலவாணி படத்தில் வில்லனாக நடித்த திருமுருகன் அவங்க சகோதரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ஆழ்வார் திருநகரில். அவங்கக்கிட்ட போய் எனக்கு ஒரு வீடை விற்ற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி கொடுங்க, எனக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது, நான் கோடம்பாக்க பேங்கில் கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த கட்டுறது ஆறு வீடுன்னா ஏழாவது வீடாக ஒரு வீடை ரிஜிஸ்டர் பண்ணி நல்லா தெரிஞ்சிங்க. இன்றைக்கி ஒரு வீடு 2400 சதுரடி ஆறு வீடாக பிரிக்கிறோன்னா 2400 ஆறால் டிவைட் பண்ணி யூடிஎஸ் 400 சதுரடின்னு கொடுப்போம். இங்கே 2400 சதுரடியை ஏழாக பிரித்து திருமுருகனுக்கு சேர வேண்டிய 400 சதுரடியில் 300 வைத்துக்கொண்டு 100 சதுரடி அப்பெல்லாம் பண்ணலாம். 100 சதுரடியை விமல் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி வீடே இல்லாமல் கோடம்பாக்கம் இந்தியன் பேங்க்கில் லோனை எடுத்து ஹவுசிங் லோன் 70 லட்சம் ரூபா, அதுக்கு டியூ கட்டமாக அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. சினிமாவுக்கு வருமானமே கிடையாது, டியூ கட்டுறதே கிடையாது, பெரிய பெண்டிங் நிற்குது. ஏத்ரிவி சினிமாஸ்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாயை ஒரு விநியோகஸ்தர் அனுப்பி வைக்கிறார். உடனே பேங்க் அந்த பணத்தை பிடிச்சிக்கிறான். உடனே என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, அப்போ தான் அந்த பிரச்சனையை சொல்கிறார் எனக்கு. இதையும் நீங்கள் கேளுங்க, திருமுருகன்ட்டையும் நீங்கள் கேளுங்க, இந்தியன் பேங்க்லையும் விசாரிங்க, இப்படி ஒரு மோசடி. உடனே நான் என்ன சொல்கிறேன், சரி ஓகே, இப்போ எங்களுடைய கம்பெனி அக்கௌண்ட்டு சாலிகிராமம், என் ஆஃபீஸு சூரிய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, எங்களுக்கு அக்கௌண்ட்டு சாலிகிராமம் ஐசிஐசிஐ பேங்கில் இருக்குது. நான் ஐசிஐசிஐ பேங்கிலுடைய எக்ஸிக்யூட்டிவ்களை வரவைத்து படம் ரிலீஸு ஜனவரி 26, இது நடக்கிறது ஜனவரி 20ஆம் தேதி போல் 5 நாளைக்குள்ளே உடனடியாக ஒரு அக்கௌண்ட் தூக்க வேண்டும் விமலுக்கு. அவங்க சொல்கிறாங்க எல்லாம் ப்ராசஸ் ஆகி செக் புக் வருது, டைம் ஆகும், செக்கெல்லாம் வேணாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் போதும். ஏன்னா படம் வெளியாவதற்கு முன்பு நிறைய விநியோகஸ்தர்கள் அவர் அக்கௌண்ட் தான் பணம் அனுப்புவார்கள், அதை வைத்து கியூபு யூஎஃப்ஓ பேப்பர் பப்ளிசிட்டிலாம் பணம் கட்டணும், இவர் தான் கட்டணும், அந்த வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு உடனடியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுத்தோம். அந்த பேங்க் மேனேஜர் வந்து பேங்கில் நம்ம இதில் உட்காந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்துட்டாங்க, ஒன்லி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் பண்ண முடியும். அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனை அவருக்கு பண்ணுறதுக்கு இதோ இருக்கிற அந்த தம்பி விக்னேஷ் என்பவரை இவர் மேனேஜராக நியமித்து ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து இவர் தான் கியூபுக்கு எந்தெந்த தியேட்டர் லிஸ்ட் அனுப்புவார்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்ணுறாரு. இதுவும் கியூப் நிறுவனத்தில் இருக்கிறது, இவர் மீதும் புகார் கொடுத்துருக்கிறார். இந்த தம்பி தான் ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறார். இப்போது அந்த அக்கௌண்ட்லேருந்து ஐசிஐசிஐ டு ஐசிஐசிஐ தான் பண்ண முடியும், ஏன்னா நாட்கள் கம்மியாக இருக்குது, மற்ற பேங்கை ஆட் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அந்த ஃபெசிலிட்டி அப்போ வரல. அதில் என்னென்னா அக்கௌண்ட் ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணுறோம், அப்போது ஐசிஐசிஐ அக்கௌண்ட் இவர் அக்கௌண்ட் தான் இவர் அக்கௌண்ட்டு, என்ன அக்கௌண்ட் தான் என்ன அக்கௌண்ட், இப்படி மாற்றி போட்டு அந்த பணத்தை எடுத்து யூஎஃப்ஓ கியூப்பு போன்ற நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் பணம் கட்டுகிறார்கள். தொலைக்காட்சி வானொலிக்கு விளம்பரத்துக்கு பணம் கட்டுகிறார்கள். இதுக்கு எல்லா ப்ரூஃபும் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. இதில் நாங்கள் எங்கேயாவது 1 ரூபா மிஸ்யூஸ் பண்ணியிருந்தால் எங்கள் மீது இதே காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கலாம், விசாரணை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்களே அவர்கிட்ட பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அக்கௌண்ட் ஏதாவது பணம் வந்தால் அந்த செலவு போய் எங்களுக்கு கிடைக்குமா, நாங்களே இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் பணத்தை மிஸ்யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் அது மாதிரி யாரையும் ஏமாற்றுவது கிடையாது. இப்போது கூட நான் தயாரிப்பாளருடைய நலனை பார்ப்பவன். ஏன் வந்து இப்போ இருக்க மற்ற தயாரிப்பாளர்கள் மற்ற ஃபைனான்சியர்னால் படம் ரிலீஸுக்கு முன்னாடி பணம் கொடுக்கலைன்னா ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, நாங்கள் அப்படி கிடையாது, மென்மையான மனப்படைத்தவர்கள். இப்போது வெளியான மன்மதலீலை படம் கூட வெங்கட் பிரபுக்கு தயாரிப்புக்கு நான் பண உதவி பண்ணியிருந்தேன், ஒரு 2.5 கோடி ரூபாய். அவர் படத்தை ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் என்ற நிறுவனத்துக்கு விட்டுவிட்டார். ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் பட வெளியீட்டு முன்பு எனக்கு பணம் கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் அவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரவில்லை. நேற்று நேற்று ஓடிட்டில் போட்டிருக்கேன், ஆகவில்லை, அங்கேருந்து வந்தால் தான் பணம். அப்போ என்னிடம் அவகாசம் கேட்கிறார்கள், 2 வாரம் டைம் கொடுங்க, அவங்க பணத்தை கொடுத்துறேன், ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கும்போது நானே தயாரிப்பாளர்களுடைய நலனுக்காக தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நின்றவன். நான் ஒரு தயாரிப்பாளர் இடைஞ்சலாக இருக்கலாமா, வெறும் வெற்று காகிதங்களை வாங்கி கொண்டு அந்த படத்தை வெளியிட அனுமதித்தோம். இப்படி தான் விமலையும் நம்பணும், நாங்கள் நினைத்தனால் அந்த படத்தை வெளியிட விடாமல் தடுத்து பணத்தை பெற்றிருக்கலாம். எனவே நாங்கள் அவர் பணத்தை எடுத்துக்கொண்டோம் என்பது அப்பட்டமான பொய். என் பெயரில் ஒரு டிரான்சாக்ஷன் கூட கிடையாது, அவர் அக்கௌண்ட்டில் வந்த டிரான்சாக்ஷன். ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் எங்கள் ஆஃபீஸ் லாப்பில் யாராக தான் இருந்ததோ இவர்கள் பேர் போட்டு அந்த பணத்தை எடுத்து கியூப்புக்கும் யூஎஃப்ஓக்கும் கட்டிவிட்டு அந்த ரசீதை அவரிடம் ஒப்படைத்து விட்டோம். இல்லைன்னா அவர் கட்டியிருக்கணும்னா நீங்கள் அவற்றை கேளுங்க, உன் படம் 270 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, நீ எப்படி கியூப்புக்கு பணம் கட்டினு கேளுங்க அவர்கிட்ட. தொடர்ந்து நீங்கள் படத்துடைய தயாரிப்பாளர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு நீங்கள் காசு கேட்கறதா, தற்போது அந்த விலங்கு படத்தோட தயாரிப்பாளர்கள் நீங்கள் காசு கேட்டதாகவும் குற்றச்சாட்டு. இது வந்து எதற்காக தயாரிப்பாளருக்கு நாங்கள் தபால் அனுப்பினோம் என்று சொன்னால், தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னிலையில் விமலை வைத்து படம் தயாரித்துக் கொண்டிருக்கிற தமிழன் திரைப்பட இயக்குனர் மஜித், கன்னிராசி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர், இவர்களுடைய முன்னிலையில் ஒரு பஞ்சாயத்து பேசப்பட்டு விமல்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, என்ன தான் பிரச்சனை விமல், நீ தொடர்ந்து இது மாதிரி மோசடி மோசடி வந்தால் எங்கள் படத்தை எப்படி விற்கின்றது அப்படின்னு கேட்கும்பொழுது விமல் வந்து உட்கார்ந்து பேசி, ஒவ்வொரு படத்துலேருந்து வர வேண்டிய சம்பளத்திலேருந்து நான் உங்கள் கடனை அடைத்து விடுகிறேன்,
வட்டி இல்லாமல் வாங்கி கொடுங்க, ஓகே நோ ப்ராப்ளம், அசலை கொடுத்தோம். அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறார். அந்த ஒப்பந்தத்தை நான் இன்று அது இது மன்னர் வகையில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் என்பதால் அதை கோபி காமிப்பார். அந்த ஒப்பந்தத்தில் அவரே குறிப்பிடுறார், இந்தந்த படத்துலேருந்து உங்களுக்கு இத்தனை லட்சம் நான் கொடுத்துட்றேன். அதில் கூட ஒரு படத்தில் 20 லட்சம் தருகிறேன் என்று சொல்லியிருப்பார், அவர்கள் 40 லட்சம் என்று பிரிண்ட் எடுத்து விட்டார்கள். அதை கூட அவர் கொடுக்க அடித்து 20 லட்சம் என்று அவரே கையால் எழுதி சைன் போட்டிருப்பார். அப்போ அவரே கரெக்ட் பண்ணிப்பார் ரெண்டு இடத்துல. ஒரு வெத்து பேப்பரில் ஃபில் பண்ணுறதா இருந்தால் எப்படி அவருக்கு அவர் அதை திருத்தி இருக்க முடியும்? கையெழுத்து போடுற இங்கே எப்படி இருக்கும், அவருடைய கையெழுத்து எப்படி இருக்கும்? அவர் அந்தந்த தயாரிப்பாளர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேமெண்ட் டைரக்ஷன் லெட்டர் யாருக்கு கொடுக்குறார்? அந்த கோபிக்கு கொடுக்குறார் பேமெண்ட் டைரக்ஷன் லெட்டர். கோபி சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளருக்கு அனுப்புகிறார், உங்கள் சம்பளத்தை எனக்கு தருவதாக உறுதியளித்திருக்கிறார், எனவே நீங்கள் அவர் சம்பளத்தை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இது சினிமாவில் நடக்கிற ட்ரேட் ப்ராக்டிஸ். அது பிரகாரம் அவர் நடந்து கொண்டார். இந்த தயாரிப்பாளர் மிரட்டவில்லை, விமல் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் இது அவர் பண்ணுறார். அவ்வளோதான், யாரும் யாரையும் மிரட்டி இங்கே பண்ண முடியாது. அதற்கடுத்து தயாரிப்பாளர் சங்கம் என்ற ஒரு உயரிய சங்கம் இருக்கிறது, அந்த சங்கத்தை நாங்கள் மதிக்கிறோம். எனக்கு அது அவசியமே இல்லை. நான் கடவுள் புண்ணியத்தில் நன்றாக இருக்கிறேன், நன்றாக சம்பாதிக்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் கஷ்டம் என்றால் உதவுகிறேன். ஒரு தயாரிப்பாளர் படம் வெளியீட்டு முன்பு பணம் தரவில்லை முடியென்றால் முடியும் போது கொடுங்கள், படத்தை வெளியிட்டுக் கொடுங்கள் என்று அனுமதிக்கிறேன். 5 லட்சம் ரூபாயை விமலிடம் வாங்கி பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியம் தயவு செய்து எனக்கு இல்லை. அந்த சமயத்தில் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தார், அதன் பிறகு அவர் மாற்றிக்கொண்டு விட்டார். அதற்கு எங்களுக்கு அவசியம் இல்லையே. அந்த அக்கௌண்டில் என்ன இருக்கிறது அதை ஆப்ரேட் செய்வதற்கு? அந்த அக்கௌண்டில் என்ன இருக்கு சார்? அதான் சொல்லிட்டேனே, அதான் சொல்லிட்டேனே. அந்த அக்கௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவுக்கு விநியோகஸ்தர்கள் அந்த அக்கௌண்ட்க்கு பணம் அனுப்பிடுறாங்க. எப்போ அனுப்புகிறாங்க? 25ஆம் தேதி நைட்டு 25ஆம் தேதி காலையிலேருந்து அனுப்பு, அப்போ தான் விநியோகஸ்தர் கொடுப்பாங்க முத நாள். அந்த பணத்தை ஐசிஐசி அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு மாற்றி, மற்ற பேங்குக்கு எதுக்கு போகல? உடனே ஐசிஐசி சொல்லுவாங்க ஐசிஐசிக்கு மாற்றிடுங்கன்னு. ஐசிஐசி அக்கௌண்ட் இருக்கிற ஒரு 5-6 நபர்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அந்த பணத்தை எடுத்து டியூப்பு யூஎஃப்ஓ எல்லாருக்கும் கட்டிட்டு அந்த படம் 50 நாட்களுக்கு விளம்பரம் வருது கண்டினியூஸாக. விளம்பரத்திற்கான செலவு, டிவி பேப்பர் பப்ளிசிட்டி, இந்த செலவை செய்து அதற்கான ரசீதை அவருக்கு அவரால் நியமிக்கப்பட்ட அந்த மேனேஜர் கொடுத்து விட்டார். அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அவர் தான் மேனேஜரை நியமித்து டியூப் நிறுவனத்திற்கு கடிதமே அனுப்பியிருக்கிறார். அவருடைய ஆத்தரைசேஷன் பேரில் தான் இவர் ஆக்ட் பண்ணுறார். இதுதான் நடந்த உண்மை. அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கிற அவசியம் எங்களுக்கு துணி கூட இல்லை. அப்படி தவறு இருந்தால் ஆதாரங்களை அவர் சமர்ப்பித்தால் கண்டிப்பாக ஆணையர் எங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார். அந்த நடவடிக்கை எதுக்குள்ள அங்கே தயாராக இருக்கும்? கீழே தான் கொடுத்தோம், கிரீவன்ஸ் செல்ல கொடுக்க சொன்னாங்க, கிரீவன்ஸ் செல்ல கொடுத்தோம், அவங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்கொயரி கேட்டாங்க, அவங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அந்த ரிசிப்ட் கொடுப்பார். ரிசிப்ட் சார், வட்டி என்பது சினிமாவில் வந்து இதாக இருக்கு, இதுதான் நீ கொடுத்த அந்த ரசீது. சார், வட்டி என்பது 2 காசு 3 காசு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தருவார்கள். திருப்பி கொடுக்கும் பொழுது யாரும் அந்த வட்டியை கொடுப்பது செலுத்துவதில்லை. இதுவும் சினிமாவில் ட்ரேட் ப்ராக்டிஸ். கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லோருமே விட்டு கொடுத்து விடுவார்கள். நாங்கள் வட்டியே வேணாம் என்று சொல்லிவிட்டோம். அப்படி புது ஒப்பந்தமே செய்திருக்கிறோம். இதை தேவைப்பட்டாலும் அடுத்து மறுபடியும் உங்களுக்கு கோபியை சொல்லி அதை நான் அனுப்பி வைக்க சொல்கிறேன். அந்த உடன்படிக்கை பத்திரத்தில் அவரே கேள்வி போடுங்க, ரெண்டு பேருமே வட்டியே வேணாம், அசலம் மட்டும் கொடுத்துருங்க. அதை ஒரு 10 படத்தில் என்னுடைய சம்பளத்து மூலமாக தரேன் எழுதி கொடுத்து படத்தின் பெயரையும் அதில் மென்ஷன் பண்ணி அதுக்கு பேமெண்ட் டைரக்ஷன் லெட்டரும் கொடுத்துருக்கிறார். நன்றி, வணக்கம்.